சின்ன கிஃப்டா பெரிய கிஃப்டா? இந்த கல்யாண வீட்டில் சின்ன கிஃப்டை பார்த்துட்டு சில பேர் வந்து என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குது, பெரிய கிஃப்டை பார்த்து பரவாயில்லையே இவ்வளோ பெருசு. ஒரு சைஸை பார்த்து எடை போட்டக்கூடாது. கிஃப்ட் வந்து அது எப்படி வந்திருக்குதுன்றத உள்ள பிரித்து பார்த்தா தான் தெரியும். ஒரு விசை ஒரு திருமண வீட்டில் எல்லோரும் முடித்து பாத்திரங்கள்லாம் பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தா பெரிய ஒரு ஒரு கிஃப்ட் ஒன்று, அது பார்த்தா பிரித்து பார்த்தா உள்ள வந்து ஒரு பெரிய ஒரு பாத்திரம் இருந்துச்சு. அந்த பாத்திரம் வந்து இந்த பலகாரம்லாம் போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பாத்திரம், இந்த பாத்திரத்தினுடைய விலை ஒரு 1000 ரூபாய் இருக்கும், 1500 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்த்த உடனே வா பெரிய கிஃப்ட் பெரிய கிஃப்ட்டுன்னு எல்லாரும் போட்டி போட்டு அதை பிடிச்சாங்க. சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு, அந்த சின்ன பாக்ஸை யாருமே தொடவே இல்லை. இந்த பாக்ஸில் என்ன இருக்க போகுது அப்படின்னு வச்சுட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற அந்த முதிய பாட்டி என்ன பண்ணாங்க, அந்த பாக்ஸை பொறுமையாக திறந்தாங்க. உள்ள திறந்து பார்த்தா ஒரு வைர மோதிரம், டயமண்ட் ரிங் உள்ள இருந்துச்சு. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு கடவுள் கிட்ட சில பெரிய காரியங்கள், உலகத்துல இவங்க கிட்ட பணம் இருக்குது, இவங்க கிட்ட பெரிய பில்டிங் இருக்குது, வீடு இருக்குது, ஆஸ்தி இருக்குது, அதுதான் பெரிய கிஃப்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற சந்தோஷம் சமாதானம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம வாழ்க்கையில சுத்தமான ஒரு நினைவு, பரலோகத்துக்கு போக போறோம்ன்ற ஒரு நம்பிக்கை, அதுதாங்க மிகப்பெரிய கிஃப்ட். சில நேரத்தில் நம்ம கிஃப்டை வெளியே தேடுறோம், நம்ம கிட்ட இருக்க கிஃப்டை மறந்துடுறோம். உங்களுக்கு கடவுள் கொடுத்த அந்த சரீர சுகம் ஒரு கிஃப்ட்டுங்க, உங்க கடவுள் கொடுத்த மனைவி ஒரு கிஃப்ட்டு, உங்க பிள்ளைகள் ஒரு கிஃப்ட்டு, எல்லாத்துக்கும் மேல கடவுள் தங்கையே நமக்காக தந்தாரு. நம்மளுடைய பாவங்களை அவர் மன்னிக்கும்படி தன் சொந்த ரத்தத்தை கொடுத்தாரு. அதை உணர்ந்துதான் பவுல் கொரிந்து சபைக்கிட்ட சொல்ற 2 கொரிந்தியர் 9:15, தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். Now thanks be to God for his indescribable gift. Indescribable, the gift cannot be explained. The gift of Jesus. In the Christmas காலங்களில் அழகான இந்த சீக்கு பக்கத்தில் இருக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நினைக்கிறோம் பொருளாக வந்தால் நமக்கு ஆசீர்வாதம் இல்லைங்க. கடவுள் நமக்காக தன்னையே தாழ்த்தி மனு அவதாரம் எடுத்து ஒரு மனிதனாக பிறந்ததே ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. இப்போ நீங்கள் ஒருத்த உதவி செய்யணும்னா பணம் கொடுப்பீங்க, நீங்க போய் ஒரு ஏழை குடிசை வீட்டில் போய் வாழ்ந்து அவங்களுக்கு உதவி செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. மேல இருந்து கீழே கொடுக்க தான் பார்ப்போமே தவிர கீழே போய் அவங்கள ஒருத்தவங்களா மாறி ஏதாவது 5-10 வேணும் கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலாம். கடவுளை போய் யோசிக்கலங்க, அவர் கீழே இறங்கி வந்து நமக்காக மனுஷனும் கண்ணி மறியுடைய வயிற்றுல பிறகு தன் ஜீவனையே சிறுமையில கொடுத்து தன் ரத்தத்தை சிந்தி உங்களுக்கு எனக்கு பாவ மீட்பை ஏற்படுத்தி கொடுத்தா நம்ம கேட்கறதெல்லாம் இதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கடவுள் உங்களுக்காக செய்தவர்களுக்காக நன்றி செலுத்துறீங்களா? தேங்க்யூன்னு சொல்லுங்க. உங்களுடைய சமைச்சு கொடுக்குறாங்களே அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லியிருக்கிறீங்களா? கடவுளுக்கு தேங்க்யூ சொல்லியிருக்கீங்களா? இந்த வருஷம் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுவோம். நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்காக கொடுத்தவுடைய சொந்த குமாரன், அவர் தாங்க மிகப்பெரிய கிஃப்ட். அவர் உங்க வாழ்க்கையில வந்து உங்களை எல்லாம் வளமாக்கி விடுவார். இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கான ஒரு கிஃப்ட் வருது. அந்த கர்த்தர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்ய போறார். A gift, a miracle is coming your way. ஒரு குழந்தையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார், அந்த வீட்டை தரப்போறார், அந்த வேலையை தரப்போறார், நீங்க நினைச்ச காரியத்தை அவர் செய்து முடிக்க போறார். The gift is on the way. நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணு பண்ணுங்க. தேவனுடைய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு ஏற்ற பாத்திரமா உங்க கிஃப்ட் அனுப்பி வைப்பார். God bless you. Keep thanking God and receive your gift. God bless you.